ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கறது வந்து 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் சாப்டர் 10 ரெக்ரூட்மெண்ட் மெத்தட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ரெக்ரூட்மெண்ட் பார்க்க போகிறோம். த ரீசன்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ரெக்ரூட்டிங் பை ஆர்கனைசேஷன் இன்க்ளூட்ஸ் த ஃபாலோயிங். ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சோர்சஸ், எக்ஸ்டர்னல் சோர்சஸ் மூலயமா ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்க்குறாங்க, அவுட் சோர்சிங். ஸோ நம்ம இங்கே பார்த்துருப்போம் பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி இதெல்லாம் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்சிங்கும். இப்போ எனக்கு வந்து வேலைக்கு ஆள் தேவைப்படுறாங்க, நான் வந்து நானா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அவங்கள ரெக்ரூட் பண்ணி அப்புறம் செலக்ட் பண்றதுக்கு பதிலா நான் அந்த ஜாபை வந்து ஒரு கம்பெனி கிட்ட கொடுத்துறேன், ஒரு ஃபேர்ம். அந்த ஃபேர்ம் தான் அவுட் சோர்சிங் ஃபேர்ம். அப்ப அந்த அவுட் சோர்சிங் ஃபேர்ம் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு தேவையான கேண்டிடேட்டை வந்து அவங்களே வந்து ரெக்ரூட் பண்ணி செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி கரெக்டா எனக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு நான் அவங்களுக்கு வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து பே பண்ணிடுவேன், சர்வீஸ் சார்ஜா. அதுதான் இங்க சொல்ல வராங்க. தேர் ஆர் அவுட் சோர்சிங் ஃபர்ம்ஸ் தட் ஹெல்ப் இன் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் த்ரூ ஸ்கிரீனிங் ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் ஃபைண்டிங் த ரைட் பர்சன் ஃபார் த ஜாப் ஃபார் விச் ஜாப் தே ஆர் பெய்டு சர்வீஸ் சார்ஜ். ஸோ என்ன சொல்ல வராங்க இங்க, எனக்கு பதிலாக அவங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அவுட் சோர்சிங் ஃபர்ம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்ளிகேஷனை ஸ்கிரீனிங் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ரைட் பர்சன் ஃபார் த ரைட் ஜாப், ஸோ அந்த ஜாபுக்கு தேவையான கரெக்டான பர்சனை வந்து ஃபைண்ட் பண்ணுவாங்க. அந்த அப்படி பண்ணுற அந்த ஜாபுக்கு வந்து அவங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் வந்து நம்ம பே பண்ணிடுவோம். இப்போ என்ன ஆகும், நான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் என்னன்னு பார்ப்போமா. ரெக்ரூட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், முதல்ல என்ன தேவை அப்படிங்கறத இப்போ நான் இருக்கிறேன். இப்போ நான் தான் வந்து கம்பெனி, ஸோ எனக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுறாங்க. எனக்கு என்ன மாதிரியான ஆள் வேணும், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அந்த ஜாபை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன ஸ்கில் இருக்கணும், எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், என்னால் எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ண முடியும் அந்த எம்ப்ளாயிக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாத்தையும் நான் வந்து அந்த அவுட் சோர்சிங் ஃபார்ம் கிட்ட சொல்லிடுவேன். அவங்க இதுதான் என் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு தேவைன்னு நான் சொல்லிடுவேன். அந்த தேவையை அவங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் சோர்ஸ், இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சோர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் சோர்ஸ், இது மூலயமா பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்ரூட்மெண்ட் நிறைய வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் நமக்கு வந்திருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிரீனிங் பண்ணணும். அதாவது நான் வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு என் ரெக்குயர்மெண்ட்ல சொல்லியிருப்பேன். பட் பார்த்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பாப்புல. அப்போ அவர் என்ன பண்ணணும், எலிமினேட் பண்ணணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சில ஸ்கில்ஸ் வேணும், இந்த மாதிரி ஸ்கில் இருக்கிற எம்ப்ளாயி எனக்கு வேணும், அதாவது கேண்டிடேட் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் அந்த ஸ்கில் செட்டே இல்லாத ஒருத்தவர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய வரும்போது அதெல்லாம் என்ன பண்ணணும், ஸ்கிரீனிங் பண்ணணும். அதெல்லாம் வந்து நான் பண்ண தேவையில்லை, இந்த அவுட் சோர்சிங் ஃபார்மே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரீனிங் பண்ணிட்டு இருக்கிற அப்ளிகேஷன்ல வேலிடான அப்ளிகேஷனா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அது எப்படி செக் பண்ணுவாங்க, அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டா, இவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதானா, இவங்களுக்கு உண்மையிலேயே இந்த ஸ்கில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்ல. அதுக்கு தான் ப்ரொஃபைல் சப்மிஷன். இதுல தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணுறது, அவங்க முடிச்ச அந்த சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கில்லாம் நான் வந்து வெளியில் போய் கற்றுட்டு இருந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ப்ரூஃபை சப்மிட் பண்ணுறது, எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த வந்து சர்டிஃபிகேட் அது கம்பெனியில் கொடுப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கம்பெனி ப்ரீவியஸ் வந்து ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண கம்பெனிஸில் அதை வந்து சப்மிட் பண்ணுறது, இதெல்லாம் வச்சு வேலிட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும். இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து அதில் டெக்னிக்கல் கொஷின்ஸ், சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கொஷின்ஸ், உங்கள் ப்ரீவியஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அது ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதை முடிச்சு இன்டர்வியூ முடிச்சுன்னு ஃபீட்பேக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு யார் யாரெல்லாம் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ எல்லாரையுமே எவாலுவேட் பண்ணுவாங்க. அதில் வந்து யார் டாப்ல இருக்காங்க, எத்தனை வந்து நான் சொல்லியிருப்பேன் எனக்கு இத்தனை கேண்டிடேட்ஸ் வேணும், ஒரு 100 பேரை செலக்ட் பண்ணணும்ட்டு. அப்போ அது வரை நிறைய பேரை வந்து எவாலுவேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் இருக்கிற டாப் 100 வந்து செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஃபாலோ அப்னு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது பார்ப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஜஸ்ட் வந்து செலக்ட் மட்டும் பண்ணி எனக்கு கொடுக்கறது இல்லை, என் கம்பெனியில் அந்த எம்ப்ளாயிஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு ஃபாலோ அப்பும் பண்ணுவாங்க. அதாவது இந்த அவுட் சோர்சிங் ஃபார்ம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து அந்த கேண்டிடேட்டை வந்து இவங்க வந்து செலக்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டாங்க, அவங்க இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாமே இங்கே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபாலோ அப் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்சிங் ஃபர்ம்ஸ். இதோட அவங்க என்ன பண்ணுறாங்க, முக்கியமாக எனக்கு வேலைக்கு ஆள் எடுத்து கொடுக்குறாங்க. இதுதான் இங்கே. நெக்ஸ்ட் போச்சிங். போச்சிங்னா ஆர்கனைசேஷன் கம்பெனிஸ் வந்து ஏன் நான் வந்து ஆளை வேலைக்கு எடுத்து ட்ரெயின் பண்ணி டெவலப் பண்ணி அது மூலயமா வந்து நான் பெனிஃபிட் அடையணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா, மற்ற கம்பெனிஸ்ல இருக்கிற நல்ல வந்து கம்பீட்டடான, அதாவது காம்படேட்டிவ் ஃபேர்ம்ஸ்ல இருக்கிற இல்லை காம்படேட்டிவ் கம்பெனிஸ்ல இருக்கிற
ஒரு நல்ல திறமையான ஆளை வந்து நம்ம ஹையர் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறது தான் போச்சிங். எப்படி ஹையர் பண்ணுவாங்க பார்க்கலாம். ஆர்கனைசேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் டெவலப்பிங் தேர் ஓன் எம்ப்ளாயீஸ் தே ஹையர் எம்ப்ளாயீஸ் ஆஃப் அதர் காம்படிட்டிவ் கம்பெனிஸ் வேற கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயீஸை வந்து ஹையர் பண்ணுறாங்க பை பேயிங் த மோர் போத் ஃபைனான்சியல் அண்ட் நான் ஃபைனான்சியல் பெனிஃபிட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில நல்லா திறமையா இருக்கிற ஒரு ஆளு மந்த்லி 1 லாக் வாங்குறாரு, இங்க நம்ம 1.5 லாக்ஸ் போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி பண்ணா அவர் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் நான் ஃபைனான்சியல் பெனிஃபிட்ஸ் லைக் ப்ரொமோஷன் கொடுக்கலாம், இல்ல அவர் இப்போ பண்ணிட்டு இருக்க ஒர்க்குக்கே அட்வான்ஸான ஒர்க் கொடுத்து அவரை பண்ணலாம், அதுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கலாம், மோட்டிவேஷன் அதெல்லாம் பண்றது மூலியமா இப்போ போத் ஃபைனான்சியல் அண்ட் நான் ஃபைனான்சியல் பெனிஃபிட்ஸ் அவர் கொடுக்க முடியுது. ஸோ இப்படி பண்ணலாம். இதுக்கு ப்ராசஸ் வந்து ரைடிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ போச்சிங் ரைடிங்னாலும் இதான் மீனிங். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.